வணக்கம் குட்டீஸுங்களா, எப்படி இருக்கிறீங்க? மேம் நடத்தின லெசன்லாம் ஓரளவு நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உகார வரிசை. ஓகேவா? உகார வரிசை அப்படின்னா நெடில் வரிசை இது. ஓகேவா? இந்த வாய்ப்பாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி மெய்யெழுத்தும் உயிரெழுத்துக்கும் சேர்ந்து தான் உயிர்மை எழுத்துக்கள் உருவாகின்றன சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம தமிழில் 247 எழுத்து படுத்திருக்கோம் அப்படின்னா அந்த 247 எழுத்துக்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கூ வரிசை இந்த ரெண்டு வரிசை தான் உங்களுக்கு கடினமான வரிசை. அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த வரிசையை நீங்கள் சொல்லும் போதும் சரி எழுதும் போதுமே சரி அதை முறையாக உச்சரிக்கணும், முறையாக எழுதுனீங்கன்னா தான் அதுக்கு நம்ம மெமரி ஆகும். ஓகே வச்சுருக்கீங்களா? இப்போ நம்ம வரிசையை பார்க்க போகிறோம். இக்கு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு கூ, இங்கு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு மூ, இச்சு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு சூ, இஞ்சு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு நியூ, இட்டு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு டூ, இன்னு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு நூ, இத்து பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு தூ, இந்து பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு நூ, இப்பு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு பூ, இம்மு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு மூ, இ பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு யூ, இரு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு ரூ, இல் பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு லூ, இவ்வு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு வூ, இல் பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு லூ, இல் பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு லூ, இற்று பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு ரூ, இன்னு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு நூ. ஓகே வச்சுருக்கீங்களா? இப்போ மேம் நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம், எப்படி உச்சரிச்சிருக்கேன் நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுடைய தமிழ் நோட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா மெயினாக நீ வாய்ப்பாடை ஃபஸ்ட்டு எழுதுறோம். வாய்ப்பாடு எழுதும் பொழுது மேம் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி இந்த வாய்ப்பாடு எழுதுங்க. எழுதும் போது என்ன சொல்லணும், சொல்லிக்கொண்டே எழுதணும். அப்போ தான் நமக்கு அந்த எழுத்து வடிவத்தில் மெமரி ஆகும், அந்த எழுத்து வடிவத்தையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. நீங்கள் விஷயம் வாயை மூடிட்டு எழுதணும் அப்படிங்கும்போது அந்த உச்சரிப்பு நமக்கு வந்து மறந்து போயிடும். ஏன்னா அது கடினமான வரிசை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அடிக்கடி இதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், அந்த எழுத்துக்களை சொல்லி பார்க்கணும், உச்சரித்து பார்க்கணும். நம்ம தப்பாக உச்சரித்தா கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம அண்ணா அப்போ யார்ட்டையாவது கேட்டு அதை மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம இந்த எழுத்துக்களுடைய கற்றுக்கிட்டிங்கன்னா தான் பின்னாடி நம்ம இது சம்மந்தமான சொற்களை நம்மளால் படிக்க முடியும். ஓகே வச்சல குட்டிங்களா? மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா தமிழ் நோட்டில் கூ மூ சூ நியூ டூ நூ தூ நூ பூ மூ யூ ரூ லூ ஊ லூ லூ ரூ நு. ஓகே வச்சுருக்கீங்களா? இந்த வரிசை வாய்ப்பாட்டை 2 times நீங்கள் ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? 2 முறை எழுதும் போதே நமக்கு மெமரி ஆகிடும். அதனால் மறக்காமல் மேம் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கே முடிச்சுடுங்க, லேட் பண்ணாதீங்க. எப்போ இருந்தாலும் மேம் வந்து உங்களுடைய நோட்டை நாங்கள் செக் பண்ணுவோம் ஸ்கூல் திறந்தோன்னே. ஓகேவா சொல்ல குட்டிங்களா? மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த எழுத்துக்களை சொல்லுங்கள். இதான் இன்றைய ஹோம்ஒர்க், இதான் நான் கொடுத்துருக்கேன். இன்றையோட இந்த வகுப்பு முடிஞ்சிச்சு. நன்றி மாணவர்களே.